ஹாய் வணக்கம், வெல்கம் டு செண்பகா சமையல். நாம் இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் ரவா லாட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு கப் பாம்பே ரவை எடுத்துருக்கேன். அதே கப்புக்கு முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை, தேவையான அளவு திராட்சைப்பழம், ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், தேவையான அளவு முந்திரி பருப்பு, காக்கப்ப அளவுக்கு பால் எடுத்திருக்கேன், தேவையான அளவு நெய். அடுப்பில் பாத்திரத்தை வச்சுருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் நெய் விடலாம். நெய் காஞ்சாச்சு. இதில் நம்ம இப்போ முந்திரி பருப்பு வறுக்கலாம். இது கூட திராட்சைப்பழத்தையும் போடலாம். வறுத்த முந்திரி பருப்பு திராட்சைப்பழத்தை நம்ம இதை தனியாக எடுத்து மாத்திரலாம். இதே நெய்யில் நம்ம ரவையை போட்டு வறுக்கலாம். இந்த ரவை வந்து பொடி ரவை, அதனால் இதை நம்ம திரிக்க வேண்டாம். ரவை பெருசாக இருந்தால் தான் மிக்சியில் திரிக்கணும். ரவை நல்லா வறுத்தாச்சு. இது கூட நாம் எடுத்து வச்சுருந்த ஏலக்காய் பவுடர், வறுத்த முந்திரி பருப்பு, திராட்சைப்பழம் எல்லாத்தையும் சேர்க்கலாம். இப்போ நாம் அடுப்பு அணைக்கலாம். நாம் எடுத்த சீனியை நம்ம மிக்சியில் நல்லா மாவாக திரிச்சுடலாம். நாம் திரித்த சர்க்கரையும் இந்த மாவு கூட சேர்த்து நல்லா கிளறி கொடுக்கணும். சர்க்கரை அவ்வளோத்தையும் சேர்க்காம உங்கள் தேவைக்கு இனிப்புக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. இனிப்பு குறைவாக வேணும்னா கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கலாம். காக்கப்பு பாலில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து சூடாக்கி வச்சுருக்கேன். இந்த பாலை ரவையில் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி உருண்டை பிடிக்கலாம். இப்படி ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி தனியாக அப்புறம் பிளேட்டில் வைங்க. இது கொஞ்சம் சூடு ஆறியாச்சுன்னா நல்லா இறுகிரும். நல்லா ஆறதுக்கு முந்தி உருட்டிடணும். நமக்கு இப்போ நல்ல டேஸ்டியான ரவா லாடு ரெடி ஆயாச்சு. எல்லோரும் செய்து பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.